360 நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பொன்முடி பேசுறேன். இப்போ வந்து விஷம ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்ல போறேன். விஷபத்தில் வந்து கீர்த்தியை ரெண்டாம் பாதத்தில் வந்து ரோகிணி மிருசிடும் ரெண்டாம் பாதம் வரைக்கும் விஷம ராசி. மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடும், அவங்களுக்கு பலன் வந்து வேகமாய் போயிடும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். அஞ்சுக்கு அவங்க அப்பானால் சொத்து பிரச்சனை வந்தாலோ, வாடா மகனே நீ ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கடலில் இருந்தால் அவங்க அப்பா வந்து உதவி பண்ணுவார். சூரியன் அஞ்சில் இருக்கு. அப்படி இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழியில் கிடைக்கும். தாய் வழியை விட தந்தை வழியில் அமோகமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க. வே என்ன வகையில் கிடைக்கும்? சந்தாஷ்டமணிக்கு ஜாகிரதையாக எல்லா நிச்சயத்துக்காக எல்லா ராசிக்காரங்க ஜாகிரதையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மீதி மொத்தம் 30 நாளில் 27 நாள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கு 3 நாள் மோசமாக தான் இருக்கும். வே என்ன இதுக்கு பலன் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கும்பிடணும். பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப கும்பிடணும். என்ன கும்பிடுறது, எப்படி கும்பிடுறது? அன்றைக்கி சுத்தமாக இருந்துட்டு எதுவுமே சாப்பிடாமல் அப்படி இருந்துட்டால் கும்பிட்றோன்னு அர்த்தமா? கிடையாது. ஜாமத்தில் 12 மணிக்கு அமாவாசை காலகட்டத்தில் போய் வானத்தை பார்த்து முட்டி போட்டு வேண்டணும். பௌர்ணமி அன்னைக்கும் வேண்டணும். அதுக்கு பேர் தான் வேண்டுதல். சும்மா சாப்பிடாம விட்டுட்டேன், விரதம் இருந்தேன், கோயிலுக்கு போனேன், கிடையாது. அப்படி அது அது வந்து எப்படி பொசிஷன் தெரியாமையே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப முக்கியம் அமாவாசையும் பௌர்ணமியும் ஃபாலோ பண்ணணும். சுக்கிரன் ஓட வீடு, சந்திரன் பலத்தை நிற்கிற வீடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு முதல் ஜாமத்தில் நிலாவை பார்த்து கும்பிடணும், வேண்டணும். வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய ஃபோன் நம்பர் 9840839 48. பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல இந்த மாதம் ஐப்பசி மாதம் கை கொடுக்கும். கல்யாணம் யோகம் வரும். நன்றி, வணக்கம்.